சிவப்பு எனக்கு பிடிக்கும். இப்படி ஒருவர் சொல்வதற்கே அவருக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஒரு புரட்சிகர சிவப்பை பற்றி இங்கே பேசவில்லை. சமூகம் கண்டு அஞ்சக்கூடிய அல்லது சமூக விரோத தன்மை கொண்டது என்று சொல்லக்கூடிய வேறொரு சிகப்பை பற்றி, விபச்சாரத்தை அடையாளப்படுத்தக்கூடிய சிகப்பை பற்றி, அந்த சிகப்பு எனக்கு பிடிக்கும் என்று இந்த படத்தினுடைய டைரக்டர் இறைகே சொல்கிறார். உண்மையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக பொறுப்புள்ள, சமூக அர்ப்பணிப்புள்ள ஒரு ஒரு சவால் என்று சொல்லலாம். இந்த தலைப்பே எது இந்த சமூகத்திற்கு பிடிக்கவில்லையோ, எதை இந்த சமூகம் எதிர்க்கிறதோ, எது இந்த சமூகம் அருவறுப்பானது என்று சொல்லி நாடகம் ஆடுகிறதோ, அது எனக்கு ஒருவர் பிடிக்கும் என்று சொல்லும்போது அவரிடம் நாம் கேட்கிறோம், ஏன் உங்களுக்கு பிடிக்கும் என்று. அவர் வேசித்தனத்தை இங்கே குறிப்பிடவில்லை. அந்த சிகப்பு என்பதற்கு பின்னே இருக்கக்கூடிய அள்ளல்படும் துயரப்படும் மனிதர்களை குறிப்பிடுகிறார். அந்த மனிதர்களை எனக்கு பிடிக்கும், அவருடைய துயரங்களை நீக்க வேண்டும் என்கிற அந்த கடமை எனக்கு பிடிக்கும் என்பதைத்தான் இந்த தலைப்பு நமக்கு சொல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு படத்தை தயாரிப்பதற்கு, அவற்றை மக்கள் முன் கொண்டு செல்வதற்கு முன்முயற்சி எடுத்த ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷனுடைய அந்த முயற்சி என்பது உண்மையில் மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க, பாராட்டத்தக்க ஒரு முயற்சி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சினிமா என்பது வெறும் வணிகம் என்று சுருங்கிவிட்ட நிலையில் இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களினுடைய ஒரு துயரத்தை சொல்லக்கூடிய இந்த படத்தை தயாரிக்க முன்வந்த அந்த நிறுவனத்திற்கும், இதை ஒரு மிகப்பெரிய சவாலாக எடுத்துக்கொண்ட டைரக்டர் யுரேகே அவர்களுக்கும் என்னுடைய உண்மையில் எவ்வளவு பாராட்டுக்களை தெரிவித்தாலும் தகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பாலியல் தொழிலாளிகளை யார் உருவாக்குகிறார்கள்? நாம் தான் உருவாக்குகிறோம். இந்த சமூகத்தினுடைய தேவைகள் உருவாக்குகின்றன. நாம் உருவாக்கிய சமூக அமைப்பு, நாம் உருவாக்கிய உளவியல் அமைப்பு, நாம் உருவாக்கிய குடும்ப அமைப்பு, நாம் உருவாக்கிய பாலியல் உறவுகள், நாம் உருவாக்கிய ஒழுக்க விதிகள், இதுவெல்லாம் சேர்ந்துதான் பாலியல் தொழிலாளிகளை உருவாக்குகின்றன. ஆனால் நாம் பொறுப்பேற்றுக் கொள்ள தயாராக இல்லை. உண்மையில் இவர்கள் இப்படி இங்கே வந்து சேர்ந்ததற்கு நமக்கு எந்த பொறுப்புமே கிடையாதா? நாம் இதில் எங்குமே சம்பந்தப்பட்டிருக்கவில்லையா? ஆனால் நாம் நினைக்கிறோம் இவர்கள் ஏதோ இந்த சமூகத்தை கெடுப்பதற்காக, இந்த ஒழுக்க மதிப்பீடுகளை குலைப்பதற்காக எங்கிருந்தோ வந்தவர்கள் என்று. நிச்சயமாக இல்லை. நம்முடைய குடும்ப அமைப்பினுடைய ஒரு உப விளைவு தான் பாலியல் தொழில் என்று சொன்னால் உங்களில் பலர் ஏற்க மாட்டீர்கள். ஆனால் அதுதான் உண்மை. இந்த பெண்களுக்கு வரக்கூடிய வருமானத்தின் பெரும்பகுதியை ஒருபுறம் இவர்களை வைத்து தொழில் நடத்தக்கூடிய ரவுடிகள் அபகரித்துக் கொள்கிறார்கள், அல்லது இன்னொரு புறம் காவல்துறை அபகரித்துக் கொள்கிறது. காவல்துறை, ரவுடிகள் என்று பலவிதமான சக்திகளினுடைய இந்த ஒடுக்குமுறைக்கு நடுவே இவர்கள் தங்களை மனிதர்களாக வாழ்வதற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றி நமக்கு எந்த கவலையும் கிடையாது. மாறாக வேசி என்கிற ஒரு சொல்லின் மூலமாக நாம் நம்மை புனிதப்படுத்திக் கொண்டு விடலாம் என்று நினைக்கிறோம். அது ஒருபோதும் சாத்தியமல்ல. ஒருவரை நீங்கள் அப்படி குற்றம் சாட்டுகிற அதே சமயம் நீங்கள் ஒருபோதும் அந்த பொறுப்பிலிருந்து நீங்கள் விடுபட முடியாது. ஏன் என்று கேட்டால், தேசித்தனத்தை, இந்த பெண்களின் மீதான இந்த ஒடுக்குமுறையை, இந்த வன்முறையை நாம் தான் உருவாக்கி இருக்கிறோம். உலகத்தின் பல சமூகங்கள் இன்றைக்கு பாலியல் தொழிலை முறைப்படுத்தி இருக்கின்றன. பெரும்பாலான சிவில் சமூகங்கள் அவர்களுக்கான அடிப்படை உரிமைகளை உத்தரவாதப்படுத்தி இருக்கின்றன. அவர்களுக்கு என்று முறையான இடங்களை ஒதுக்கி வைத்திருக்கின்றன. அவர்களுக்கு தேவையான சட்ட ரீதியான பாதுகாப்பு, மருத்துவ பாதுகாப்பு என்று பல்வேறு, அவர்கள் குழந்தைகள் படிப்பதற்கான வசதி என்று ஏராளமான உரிமைகளை கொடுத்திருக்கின்றன. அப்படி உரிமைகளை கொடுப்பதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை சட்ட ரீதியாக மாற்றும் போது அந்த தொழிலிருந்து வெளியே வர விரும்புகிறவர்களுக்கு அதிலிருந்து வெளியே போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் இது ஒரு சமூக விரோத செயலாக பேரலருக்கு வைத்திருப்பதன் மூலமாக என்ன நடக்கிறது என்றால், ஒரு பெண் அதிலிருந்து வெளியேறும் போது அப்படி அவளை வெளியேற விடாமல் தடுப்பதற்கு பல்வேறு விதமான சமூக சக்திகள், அவர்களோடு சம்பந்தப்பட்ட சமூக விரோதிகள் என்று பலரும் இருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு சட்டபூர்வ தொழிலாக இருக்கும் போது ஒரு பெண் அதிலிருந்து வெளியேற விரும்பினால் அவளுக்கு ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்பு கிடைக்கிறது. நம்முடைய சமூகத்தினுடைய போலித்தனம் என்பது, ஏதோ பாலியல் தொழிலை அனுமதித்து விட்டால் விபச்சாரம் என்பது இங்கு பெருகிவிடும் என்கிற ஒரு கற்பனையை இங்கே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அப்படி அது ஒருபோதும் நடக்காது. ஏனென்று கேட்டால், இங்கே வரக்கூடிய பெண்கள் பெரும்பாலும் அவர்கள் சட்டத்திற்கு பயந்து கொண்டோ அல்லது வேறு விதமான ஒரு தடைகளுக்கு பயந்து கொண்டோ அவர்கள் இருந்திருந்தால் இதற்குள் வந்தே இருக்க மாட்டார்கள். இது ஒரு தனி முறையாக இங்கே செயல்படுகிறது. இது ஒரு தனி அமைப்பாக செயல்படுகிறது. பாலியல் தொழிலாளிகள் என்பவர்கள், அவர்கள் நம்மை போன்ற சக மனிதர்கள், ஒரு முழு உரிமை படைத்த மனிதர்கள் என்கிற ஒரு நியாயத்தை அவர்களுக்கு வழங்குவதிலிருந்து தான் இந்த பாலியல் தொழில் என்கிற கொடுங்கோன்மையை நம்முடைய சமூகத்திலிருந்து ஒழிக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். சென்னையை பொறுத்தவரை பாலியல் தொழில் என்பது பல இடங்களில், அது சமூகத்தினுடைய உயர்மட்டத்திலிருந்து தொடங்கி அடிமட்டம் வரை பல்வேறு இடங்களில் இலைமறைவு காயாக பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது.
ஓடுகிற வாகனங்களில் தொடங்கி பெரிய பங்களாக்களில் தொடங்கி குடிசைப்புறங்கள் வரை ஒவ்வொரு பகுதியிலுமே பாலியல் தொழில் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் அதை சட்டபூர்வமாக அங்கீகரிக்கவில்லை என்பதாலேயே அல்லது ரெட்லைட் ஏரியா என்கிற ஒன்றை அனுமதிக்க முடியாது என்று கூச்சல் போடுவதாலேயே இவற்றை ஒருபோதும் தடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் குடிமக்களினுடைய அல்லது மற்ற வாழ்விடங்களினுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு அது மாறிக்கொண்டிருக்கிறது. இது உண்மையில் ஒரு விதத்தில் மற்றவர்களுக்கு ஒரு விதமான இடையூறை, ஒரு தொந்தரவை, இன்னும் சொல்ல போனால் சமூக விரோத சக்திகளிடமிருந்து ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்களுக்குமே அது ஒரு ஆழமான நெருக்கடியை உண்டு பண்ணுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும்? பாலியல் தொழிலை ஒழிப்பது என்பது நீண்டகால ஒரு தேவை. அதே சமயம் நடைமுறையில் குடியிருப்புகளில், வீடுகளில், தெருக்களில் இடையே எங்கெங்கும் பரவி இருக்கிற இந்த விஷயத்தை ஏன் சமூகத்தினுடைய அல்லது நகரத்தினுடைய ஒரு பகுதிக்கு கொண்டு செல்லக்கூடாது? ஏன் அதை ஒருங்கிணைக்க கூடாது? நமக்கு தேவைப்படுவது எல்லாம் பாசாங்கு, இப்படி ஒன்று எங்களிடம் இல்லை என்கிற பாசாங்கு. நாம் யதார்த்தத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இன்றைக்கு விடுதிகளில், இன்னும் சொல்லப்போனால் பல இடங்களில் விபச்சாரம் என்பதை ஒட்டுமொத்தமாக சமூகம் முழுக்க பரவி இருக்கிற ஒன்றை சமூகத்தினுடைய ஒரு பகுதிக்கு நீங்கள் ஒதுக்குவதன் மூலமாக இந்த தொழிலில் இருக்கக்கூடியவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும். இந்த விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய பெண்கள் தான் எப்பொழுதுமே விக்டிமைஸ் பண்ணப்படுகிறார்கள். ஒரு பெண் தனியாக விபச்சாரம் செய்ய முடியுமா? மாறாக பாலியல் தொழிலாளிகளை பயன்படுத்துகிற ஆண்கள் பெரும்பாலும் தண்டிக்கப்படுவதில்லை, அவர்கள் சட்டத்தின் பார்வையில் வருவதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பெண்களை மட்டுமே பாதிக்கக்கூடிய, விதிவசமாக இதில் சிக்கிக்கொண்ட பெண்களை மட்டுமே துயரத்தில் ஆழ்த்தக்கூடிய இவ்வளவு நெருக்கடிகள் இருக்கும்போது நீங்கள் ஏன் அவற்றுக்கு அவர்களுக்குரிய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு தனி இடத்தை, ஒரு தனி பகுதியை உருவாக்க